பனிகாலத்தை முன்னிட்டு திண்டுக்கல்லில் சீன குல்லாக்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் தற்போது இரவு நேரங்களில் குளிர் அதிகரித்து வருகிறது. அதேபோல் அதிகாலையில் பனிப்பொழிவும் காணப்படுகிறது. மழையும் பனியும் சேர்ந்து காணப்படுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குளிரால் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை சமாளிக்க பொதுமக்கள் ஸ்வெட்டர், கம்பளி, மப்ளர் மற்றும் குல்லாக்களை பயன்படுத்தி வருகின்றனர். இதனை முன்னிட்டு பல்வேறு வகையான கம்பளி வகை உடைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. அந்த வகையில் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் அணியும் வண்ணம் பிரத்யேக சீனா வகை குல்லாக்கள் இந்த ஆண்டு சாலையோர கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளது. குழந்தைகளை கவரும் வகையில் ஆங்கிரி பேர்டு, ஸ்மைலி, டோரா, பட்டர்ஃப்ளை உள்ளிட்ட பல வகையிலும் பாண்டா, யானை, புலி, குரங்கு, முயல், கிறிஸ்துமஸ் தாத்தா, மிக்கி மவுஸ் உள்ளிட்ட வகைகளை அறிமுகம் செய்துள்ளனர். இவ்வாறு விற்பனைக்கு வந்துள்ள குல்லாக்கள் சீன வகையைச் சேர்ந்தது என்றாலும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சில்லறை வியாபாரிகள் பெங்களூரில் இருந்து குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து 50 ரூபாய் குல்லாவில் இருந்து 500 ரூபாய் குல்லாக்கள் வரை சாலையோர கடைகளில் வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். ஷேட் மீரான் திண்டுக்கல் மெயின் ரோட்டில் மகாராஜா முன்னாடி கடை வச்சிருக்கேன், கல்வண்டு கடை வச்சுருக்கேன். விலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விலைக்கு 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாகவே இருக்குது. நான் 35 வருஷமாக கடை போட்டு வியாபாரம் பார்த்துட்டுருக்கேன். வருஷம் இந்த ஃபுல்லாக வியாபாரம் பார்ப்போம். இந்த வருஷம் போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துருச்சு. சைனா ஐட்டங்கள் வந்துருக்கு, எல்லா ஐட்டமும் வந்துருக்கு. போன வருஷம் இந்த மாடல் வரல, இந்த வருஷம் புதுசாக மாடல் வந்துருக்கு. மக்கள் பரவாயில்ல, கொஞ்சம் அது வாங்குறாங்க, கேர் பண்ணி வாங்குறாங்க. யூஸ்ஃபுல்லாக ஒர்க்குக்கு நல்லா இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சைனாக்குள்ள வந்து இந்தியா திண்டுக்கல்ல கிடையாது, பெங்களூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அங்கேருந்து இது பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு தான் கொடுக்குறாங்க, பில் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதை வச்சு எங்களுக்கு 10% 15% வச்சு வியாபாரம் பண்ணுறோம். அதிகமாக வாங்குறாங்க, பரவாயில்ல. இப்போ வந்து முதல் விட இப்போ வித்தியாசமாக இப்போ எதிர்பார்க்குறாங்க, மாடல் மாடலாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு பழைய மாடலே இருந்தால் வேணான்றாங்க, இந்த வருஷம் புதுசாக வந்ததை கேட்குறாங்க.